Hi friends, this is Shobha from Krishobha Academy. So, this is another interesting video. GK collection videos we have posted. So, in this video, we have question paper, 2022 question paper, we have 3 papers in the father of abdintu question vandu kekranga okayla so idu vandu na research panni paathadilla namakku vandu eppadi kekranga appadina nammudaiya india la irukka palveru thuraigal la saadichavangalukku father of pattam kuduthirupanga theriyuma adha than vandu avanga repeated ah ketittirukanga so na full ah collect panni na eduthittu vandiruken both tamil and english la than eduthittu vandiruken so indha video vandu oru vaati mulusa paathirunga முழுச பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து இந்த வாட்டி ஃபாதர் ஆஃப் க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா இந்த பிடிஎஃப்மே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் கொடுக்குறேன் ஸோ டோன்ட் வெரி சரிங்களா ஓகே பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபாதர் ஆஃப் நேஷன் தேசத்தந்தை யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாத்மா காந்தி அவர்கள் சரிங்களா ஸோ சில இதுக்கெலாம் வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் இந்த வாட்டி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அதாவது ஃபாதர் ஆஃப் சர்ஜரி ஓகேங்களா ஃபாதர் ஆஃப் சர்ஜரி யார் அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷ்ருதா ஓகேங்களா சுஷ்ருதா தான் வந்து ஃபாதர் ஆஃப் சர்ஜரி இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க 2022 இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ எதையுமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது அந்த ஒரு மார்க் கூட நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த கலெக்ஷன் வீடியோவில் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி வாங்க பார்த்துடலாம் சரிங்களா ஸோ தேசத்தந்தை மகாத்மா காந்தி பார்த்தாச்சு இந்திய குடியரசின் தந்தை இல்லைனா நவீன இந்தியாவின் தந்தை ரெண்டுமே சொல்லுவாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் நவீன இந்தியாவின் தந்தை நமக்கு நல்லாவே தெரியும் ஃபாதர் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நவீன இந்தியாவின் தந்தை நவீன இந்தியாவின் தந்தை இவரையும் அப்படி சொல்லுவாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ இப்போ என்ன மேம் ரெண்டுத்துக்குமே வந்து பிஆர் அம்பேத்கர்ன்ஸ் போட்டிருக்கீங்க ராஜாராம் மோகன் ராயும் போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க உங்களுடைய ஆப்ஷனில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா போட்டுட்டு வந்துடுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா சில இடத்துல அவங்கள ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இன்கேஸ் நான் தப்பாக இருந்தது என்னோடய இது தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் போடுங்க நான் அந்த கமெண்டை வந்து பின் பண்ணுறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு மொழி வழி ஜனநாயகத்தின் தந்தை ஃபாதர் ஆஃப் லிங்குவிஸ்டிக் டெமோக்ரஸி யாருன்னு பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமலு பொட்டி ஸ்ரீராமலு ஓகேங்களா ஜனநாயகத்தின் தந்தை மொழி வழி ஜனநாயகத்தின் தந்தை அது பொட்டி ஸ்ரீராமலு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் இந்துத்வா சாவர்கரின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர வீரர் விநாயகர் தாமோதரர் சுதந்திர வீரர் விநாயகர் தாமோதரர் ஓகேங்களா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த் ஓகேங்களா மகாதேவ் கோவிந்த் இந்த ராண்டே இங்கே வரும் காப்பி பண்ணும்போது தப்பாக காப்பி பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ இங்கே ராண்டே இங்கே வரும் சரிங்களா ஓகே மகாதேவ் கோவிந்த் ராண்டே சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அணு திட்டத்தின் தந்தை ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஆர் நியூக்ளியர் அட்டாமிக் ப்ரோக்ராம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோமி ஜே பாபா யார் ஹோமி ஜே பாபா நெக்ஸ்ட்டு பாருங்களேன் ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் யார் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் அப்படின்னாலே விக்ரம் அப்படின்ட்டு ஞாபகம் வரணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஏவுகணம்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவர்கள் தான் சரிங்களா ஃபாதர் ஆஃப் மிஸில் ப்ரோக்ராம் ஏவுகண திட்டத்தின் தந்தை யார் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் காமிக் புக்ஸ் அதாவது இந்த காமெடி புத்தகங்கள்லாம் இருக்குல்ல அதனுடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் பாய் ஓகேங்களா அவங்க இப்போ ஆனந்த் ராஜ்லாம் வந்து இப்போ வில்லன்லேருந்து காமெடி வேஷத்தில் நடிக்கிறாங்களே ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் புவியியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் ஜியாகிரஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ரென்னல் ஓகேங்களா ஜேம்ஸ் ரென்னல் அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஜியாகிரஃபி நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் சினிமாவின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதா சாஹேப் பால்கே ஓகேங்களா தாதா சாஹேப் பால்கே இவர் சினிமாவின் தந்தையினால தான் வந்து இவர் பேரில் வந்து விருது கொடுத்துருக்காங்க
ரீசெண்டாக ரஜினி கூட வாங்கினாங்க தெரியுமா, அதுதான் இது. நெக்ஸ்ட்டு, ஃபாதர் ஆஃப் பீஸ் அண்ட் மூமெண்ட், விவசாயிகளின் இயக்கத்தின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஜி ரங்கா ஓகேங்களா, கோகினேனி ரங்கா நாயக்கலு ஓகேங்களா, இப்படி சொல்லுவாங்க போல இருக்கு, என்ஜி ரங்கா. நெக்ஸ்ட்டு, கலப்பின சோற்றின் தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் ஹைப்ரிட் சொர்க்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலம் ராஜு கங்கா பிரசாதராவ், நீலம் ராஜு கங்கா பிரசாதராவ் ஓகேங்களா. ஹைப்ரிட் அப்படின்னாலே நீலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஃபாதர் ஆஃப் பாலியோபாட்னி அதாவது பழங்கால தாவரவியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா பீர்பால் சாஹர்னி ஓகேங்களா, பீர்பால் சாஹ்னி ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபாதர் ஆஃப் ப்ளூ ரெவல்யூஷன் நீல புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அருண் கிருஷ்ணன் மற்றும் ஹரிஹலால் சௌத்ரி. அருண் ப்ளூ ஓகேங்களா, அருணுக்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூ புரட்சியின் தந்தை யார், அதாவது நீல புரட்சியின் தந்தை யார், அருண் கிருஷ்ணன் அண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீராலால் சௌத்ரி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, பசுமை புரட்சியின் தந்தை ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். நெக்ஸ்ட்டு, பொலிட்டிக்கல் ஃபாதர் ஆஃப் கிரீன் அதாவது பசுமை புரட்சியின் அரசியல் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சுப்பிரமணியம் சார் அவர்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, கோதுமை புரட்சியின் தந்தை ஃபாதர் ஆஃப் வீட் ரெவல்யூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்பாக் சிங் அத்வால், தில்பாக் சிங் அத்வால் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, வெண்மை புரட்சியின் தந்தை இதுவும் நமக்கு நல்லா தெரியும், வர்கீஸ் குரியன் ஓகேங்களா, வர்கீஸ் குரியன். நெக்ஸ்ட்டு, கால்நடை அறிவியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாலி ஹோத்ரா ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபாதர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அதாவது சிவில் விமான போக்குவரத்து தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஆர்டி டாட்டா விமானம் போனாலே நம்ம டாட்டா காட்டுவோம், ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விமானப்படையின் தந்தை விமானப்படையினாலே என்ன வந்துடணும், முகர்ஜி ஓகேங்களா, யார், சுபத்ரோ முகர்ஜி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இந்திய கடற்படையின் தந்தை கடல்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜர் ஓகேங்களா, சத்ரபதி சிவாஜி மகாராஜர் இந்திய கடற்படையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேவி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஃபாதர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா ஓகேங்களா, சர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா சிவில் இன்ஜினியரிங் தந்தை ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அறுவை சிகிச்சையின் தந்தை ஃபாதர் ஆஃப் சர்ஜரி சுஷ்ருதா ஓகேங்களா, சுஷ்ருதா. நெக்ஸ்ட்டு, ஃபாதர் ஆஃப் பிங்க் ரெவல்யூஷன் இளஞ்சிவப்பு புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்கேஷ் பட்டேல், யார், துர்கேஷ் பட்டேல். நெக்ஸ்ட்டு, வெள்ளி புரட்சியின் தாய் மதர் ஆஃப் சில்வர் ரெவல்யூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். நெக்ஸ்ட்டு, தங்க புரட்சியின் தந்தை யாருன்னா நிர்பக் துடாஜ். நெக்ஸ்ட்டு, மஞ்சள் புரட்சியின் தந்தை சாம் பிட்ரோடா எல்லோனாலே நமக்கு வந்து என்னென்னா சாம் பிட்ரோடா ஓகேங்களா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பரோட்டா மாதிரி தான் இதுவும் இருக்குது, அது வச்சு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. சாம் பிட்ரோடானா எல்லோ ஓகே. நெக்ஸ்ட்டு, ரெட்டு சிவப்பு புரட்சியின் தந்தை யாருன்னா விஷால் திவாரி ரெட் புரட்சி ஓகேங்களா, ரெட் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட்டு, கடைசியாக பாருங்கள், ஃபாதர் ஆஃப் இந்தியன் சீட்ஸ் இண்டஸ்ட்ரி அதாவது இந்திய விதை தொழிலின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆர் பர்வாலே ஓகேங்களா, அவர் தான் வந்து இந்திய விதை தொழிலின் தந்தை. ஸோ இது ஒரு வாட்டி வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுங்க. இதனுடைய PDF-உம் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோவா. நன்றி.